அதனால விஜய் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டேன்.
അതുകൊണ്ട് പറയാം വരില്ലേ. விஜய் படத்துல ஒரு பாட்டு பாடுங்க, அம்மா பாட்டு பாடுங்க, விஜய் சார் படத்துல அம்மா பாட்டு ஒண்ணு பாடுங்க சரிங்களா. அவர் நீங்க மேக் பண்ணீங்களா, அவர் அரசு கட்சியில ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப என்ன ஆகிச்சுன்னா திரும்ப நடிகர்கள் வந்து அரசியல் போறாங்க, ஆனா அந்த சிங்கர் யாரும் போக மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா மியூசிக் டைரக்டர்லாம் வந்து அரசியல் இருக்காங்க, திரும்ப சம்பந்தப்பட்ட பாடகர்கள்லாம் வந்து யாரும் அரசியல் போக மாட்டாங்க. என்ன ஒரு காரணமா அரசியலுக்கு நீங்க சம்பந்தமே இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது போல, அது ரொம்ப தப்பு இல்லை. எனக்கு வந்து அரசியலை பத்தி சுத்தமா எனக்கு சொல்றது கொண்டு தெரியாது. என்னோட பாட்டுக்கு என்னோட மியூசிக் கொண்டு நான் வந்துட்டு பாடிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். மியூசிக் அகாடமி உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் இந்த மாதிரி டீச்சர்கள் அதாவது ரொம்ப பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அப்பப்ப அவங்களோட ஸ்டெப் பண்ணுவாங்க அவங்களோட முன்னேற்றத்தை டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு இதுக்கு கொடுக்குறாங்க இவங்க நல்லா கத்துக்கிட்ட பிறகு அவங்களே ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணி சொந்தமா ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள ஒரு குரூப் டிஸ்கோ கூட அவங்க கொடுத்துருக்காங்க. பாடம் இந்த பாடம்
நீங்க போட் பாத்தீங்க என்ன இப்ப உங்களோட வர சரி நிக்க பாக்குங்க அந்த ஸ்டேஜுக்கு பாட முடியாத போது மன கஷ்டம் வரல அதான் கேட்டேன் பண்ணும்போது வந்து ஒரு முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பழைய இசையமைப்பாளர்கள் எல்லாம் ஒரு சாங் பண்ணும்போது ஒரு ராக பேஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அந்த பாட்டுக்கு லைஃப் ஜாஸ்தி இருக்கும். இப்ப ஒரு சிச்சுவேஷனுக்காக குட்டி குட்டியா சாங்ஸ் பண்றாங்க. ஒரு படத்துல இருந்து 14 சாங்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே குட்டி குட்டி, ஒரு பண்டிகை மட்டும் ஒரு பண்டிகை அந்த மாதிரி சாங்கோட லென்த் கம்மியாயிருக்கு, குட்டி குட்டியா வருது. அது வந்து ஜனதை எப்போ முழுசா பழைய மாதிரி பாடல்கள் வேணும்னு எப்போ விரும்பி கேட்கிறாங்களோ அப்பதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எம்மா பாட்டு பெருசா வந்து எல்லாரும் வந்து கையில ஸ்மோக் பண்றது வெளில போயிடுறாங்க. இல்லை நான் இது வரைக்கும் அப்படி பார்த்ததில்லை, எல்லாரும் உட்காந்துதான் கேட்கறாங்க. ஒருத்தர் இப்படி சொல்றாங்க, இது ரொம்ப நல்லா செய்ய முடியாது. நம்மளோட அழகர் பேட்டில் சோ தேங்க்யூ சித்ராமா வந்து இன்னோகிரேட் பண்ணது.